தாமஸ் ஸ்டான்லி வில்லியம் டான்கோன்ற ரெண்டு பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது ஒரு பிரைவேட் கம்பெனிலேருந்து. அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள், அதாவது $1 மில்லியன் அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுருக்கவங்க எப்படிப்பட்ட மைண்ட் செட்ஸை வச்சுருக்காங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எந்த மாதிரியான தேவை அவங்கள்ட்ட இருக்குது, எப்படி அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணலாம், இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்ற ஒரு பெரிய ப்ராஜெக்டை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க அதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள்ட்ட நிறைய பேரை சந்தித்து நிறைய இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, நிறைய சர்வேவும் எடுக்கிறாங்க. முதல்ல இவங்க பணக்காரர்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய நகரங்களில் பெரிய பெரிய வீட்டில் அவங்க வசிப்பாங்க அப்படின்னு நினச்சி நியூயார்க் மாதிரியான பெரிய நகரங்களில் இருக்கிற பெரிய வீட்டில் வாழ்கிறவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவங்கள்ட்டலாம் பெரிய சொத்து இல்லவே இல்லை. சரி, பெரிய பெரிய கம்பெனி விற்கிற ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களெல்லாம் பணக்காரங்க வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி ரோலக்ஸ் வாட்ச் மாதிரியான பொருட்களை வாங்குறவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, அவங்களும் பெரிய சொத்து வச்சில்லை. சரி, பெரிய பெரிய கம்பெனியில் நிறைய இன்கம் வாங்குறவங்க, நிறைய சம்பளம் வாங்குறவங்கலாம் பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்களோட சொத்து மதிப்பையும் எடுத்து பார்த்தா அவங்கள்ட்டையும் பெருசாக சொத்து இல்லை. அப்போ பெரிய சொத்தை வச்சுருக்கிற இந்த மில்லியனர்லாம் யார் அப்படின்னு கேட்டால், அதுக்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களால் ஏற்றுக்க முடியாத நிறைய கருத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், குழந்தை வளர்ப்பை பற்றின சில டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெரிய பணக்காரர்கள்லாம் இந்த ஆத்தர்ஸ் நினச்ச மாதிரி இல்லைன்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்போ உண்மையான பணக்காரர்கள் யார், எப்படி அவங்க பணக்காரர்களானாங்க, அவங்கள மாதிரி நம்மளாலையும் பணக்காரர்கள் ஆக முடியுமான்ற கேள்வி இவங்களுக்குள்ளே வருது. ஸோ இதையே இவங்களோட ரிசர்ச்சோட நோக்கமாக மாற்றிக்கிறாங்க. இங்கே நான் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணக்காரர்கள்னால் நல்ல காஸ்ட்லியான பொருட்களை வச்சுருக்கிறவங்க கிடையாது, நிறைய சொத்து வச்சுருக்கவங்க. உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் கார் வாங்கி வச்சுருந்தாருன்னா அவரை நான் கோடீஸ்வரன் இங்கே சொல்ல போகிறது கிடையாது. அதே நேரத்தில் ஒரு நபர் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கோ, பாண்டோ, கோல்டோ, இல்லை இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸோ வச்சுருந்தாருன்னா அவரை தான் நான் இங்கே கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வச்சுருந்தா அவன் கோடீஸ்வரன், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை வச்சுருந்தா அவன் கோடீஸ்வரன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெறும் எவ்வளவு சொத்து இருக்குன்றதை மட்டும் பார்த்தா பத்தாது, எவ்வளவு சம்பாதிச்சதில் இவ்வளவு சொத்து வந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு நபர் மாதம் மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவரோட 70 வயசில் 1 கோடி ரூபாய் சொத்து அவர்கிட்ட இருந்ததுன்னா அவர் கோடீஸ்வரன் தான் கணக்குப்படி. பட் ஆனால் ஒழுங்காக அவர் சொத்து சேர்க்கலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டால் நம்மளால் பணக்காரன் ஆக முடியாது. அப்போ நம்ம யாருக்கிட்டேருந்து பாடத்தை கற்றுக்கணும், யாரை நம்ம ஒழுங்காக சொத்து சேர்த்த நபர்னு சொல்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்களோட வயது என்ன, அதோட உங்களோட ஆண்டு வருமானம் என்ன, இது ரெண்டையும் பெருக்கி 10 நீங்கள் வகுக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு 27 வயசு, நான் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 27 × 10 / 10. ஸோ என்கிட்ட இப்போ 27 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான், 27 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தால் மட்டும்தான் நான் ஒழுங்காக சொத்து சேர்க்குறேன் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா கிடையாது. ஸோ இந்த புத்தகத்தில் மில்லியனர்ஸ்னு இந்த ஆத்தர் எடுத்துக்கிற எல்லாருமே $1 மில்லியன் சொத்தும் வச்சுருக்காங்க, இந்த ஃபார்முலாலையும் பாஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் பாஸ் ஆகிறவங்களை PAW அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு, ப்ராடிஜியஸ் அக்குமுலேட்டர் ஆஃப் வெல்த், அதாவது ஒழுங்காக சொத்து சேர்த்தவங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பணக்காரர்கள் அப்படின்னு நான் சொல்வேன். UAW அப்படின்னா அண்டர் அக்குமுலேட்டர் ஆஃப் வெல்த், ஒழுங்காக சொத்து சேர்க்காதவங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில்னா ஏழைகள் அப்படின்னு சொல்வேன். ஸோ இப்படிப்பட்ட பணக்காரர்கள்கிட்ட காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அமெரிக்காவில் 10 of 2 தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஆனால் அமெரிக்காவோட பணக்காரர்களில் 3 of 2 செல்ஃப் எம்ப்ளாய்டு. இவங்க பெரிய பெரிய காஸ்ட்லியான வீட்டில் வாழ்கிறது இல்லை. இவங்க முதல் தலைமுறை பணக்காரர்களாக இருக்காங்க. இவங்க அப்பா அம்மாட்டேன்னு சொத்தை இவங்க வாங்கலை. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் சிக்கனமாக தான் வாழ்கிறோம் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. இவங்களில் 99% பேர் நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் $500 அதிகமான ஒரு வாட்சை வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையான பணக்காரர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க பார்க்குறதுக்கு பணக்காரர்கள் மாதிரி இருக்கிறதே கிடையாது. பெரிய பெரிய வீட்டில் வாழ்கிறது கிடையாது, பெரிய பெரிய கார் வச்சு இல்லை, பெரிய பெரிய வாட்ச் வச்சு இல்லை. அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியாமல் நம்ம பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க தான் மில்லியனர் நெக்ஸ்ட் டோர். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி சாதாரண நபராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய பணக்காரர்களாக ஆறாங்க?
என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பணக்காரர்கள் எல்லாரும் ரொம்ப சிக்கனமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவங்களோட வரவை விட அவங்களோட செலவுன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இங்கே நான் சிக்கனம் அப்படின்னு சொன்ன உடனே கஞ்சத்தனத்தோடு அதை நம்ம ஒப்பிட்டுருவோம். கஞ்சத்தனம் அப்படின்னா என்னோடய அடிப்படை தேவைக்கே செலவு பண்ணிக்காமல் இருக்கிறது தான் கஞ்சத்தனம். சிக்கனம் அப்படின்றது வீண் செலவு பண்ணாமல் இருக்கிறது. சிக்கனத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வீணடிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பணக்காரர்கள் சிக்கனமாக இருக்காங்கன்றத காட்டுறதுக்கு ஒரு சின்ன நம்பரை சொல்கிறேன். அமெரிக்காவில் $1,000 அதிகமான விலையுடைய ட்ரெஸ்ஸை யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தா, ஒரு பணக்காரன் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினா 6 ஏழைகள் அதே ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. $300 அதிகமான செருப்பை யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பணக்காரன் வாங்கினா 8 ஏழைகள் வாங்குறாங்க. இப்படி இந்த மாதிரி பொருட்களை வாங்குகிற ஒரு பணக்காரர்களும் யாராக இருக்காங்கன்னு பார்த்தா, அப்பா அம்மா கிட்டேருந்து சொத்தாக பணத்தை வாங்கினவங்களா இருக்காங்களே தவிர மில்லியனர் நெக்ஸ்ட் டோர்ஸாக அவங்க இருக்கிறது கிடையாது. ஏன் இந்த நம்பர் இப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு புரியும். இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பணத்தை சேர்த்து வச்சு பணக்காரன் ஆகிறத விட கடனை வாங்கி பணக்காரன் வாங்குகிற மாதிரியான பொருட்களை வாங்குறது ரொம்ப சுலபம். அதனால தான் ஏழைகள் அதிகமான இந்த மாதிரியான பொருட்களை வாங்குகிறாங்க. இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக வாங்குறதுனால தான் அவங்க ஏழையாகவும் இருக்காங்க. ஸோ ஒரு 4 கேள்வி கேட்குறேன், இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தான் செலவு பண்ணுன்ற பட்ஜெட் நீங்கள் போடுறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் என்னோடய சாப்பாட்டுக்கு, என்னோட உடைக்கு, நான் தங்குற இடத்துக்கு இவ்வளவு நான் செலவு பண்ணுறேன்ற நம்பர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? டெய்லி, வீக்லி, மந்த்லி, ஆனுவல் கோல்ஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கா? பணத்தை இப்படி தான் செலவு பண்ணணும், இப்படி தான் சேவ் பண்ணணும், இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற பிளான் பண்ணுறதுக்கு நிறைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பணக்காரர்கள் ஆமான்னு பதில் சொல்கிறாங்க, ஏழைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம நிறைய படிக்கிறதோ நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ மட்டும் நம்மளை பணக்காரன் ஆக்க போகிறதே கிடையாது. பணக்காரன் ஆகணும்னா அதோட அடிப்படை என்னென்னா ஒழுங்காக பட்ஜெட் பண்ணோம், ஒழுங்காக பிளான் பண்ணோம், ஒழுங்காக பணத்தை கண்ட்ரோல் பண்ணோம். ஃப்ரூகலாக இருக்கிறது தான் பணக்காரன் ஆகிறதுக்கான அடிப்படையான விஷயமாக இருக்குது. அடுத்து பணக்காரர்கள் அவங்களோட சக்தியை, பணத்தை, நேரத்தை பணக்காரன் ஆகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட சக்தியை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க? இந்த ஆத்தர் ஷாக்கிங்கான ஒரு டேட்டாவை சொல்கிறாரு. அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர்கள் யாரும் பெருசாக படித்தது இல்லைன்னு சொல்கிறார். அவங்க ஒரு 4 இயர் பேச்சுலர் டிகிரிக்கு மேலே அதிகமாக படித்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏழைகள் பெரிய பெரிய மாஸ்டர் டிகிரி, பெரிய பெரிய பிஹெச்டிலாம் படிக்கிறாங்களாம். ஸோ இங்கே இதனால் நீங்கள் படிக்கக்கூடாது, ட்ராப் அவுட் ஆகிடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம படிக்கணுன்ற தேவை கிடையாது. இந்த பணக்காரர்கள் ஏன் அதிகமாக படிக்காத நபர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க படிக்காதப்போ சின்ன வயசுலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வருது. சின்ன வயசுலேயே பணத்தை சம்பாதிச்சு இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால பெரிய பணமாக அது மாறவும் செய்யுது. ஆனால் இந்த ஏழைகள் பணத்தை நிறைய கடன் வாங்கி பெரிய பெரிய டிகிரியை படிக்கிறாங்க. அந்த லோனை திரும்ப கட்டுறதுக்கே பாதி வயசு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ரொம்ப படித்தவங்க ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கு போகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பதவிக்கு அவங்க போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பதவிக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களோட கிளைண்ட்டை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க அந்த இடத்துல நிலைச்சிருக்க முடியும். அதனால் பெரிய பெரிய வீட்டில் அவங்க வசிக்க வேண்டியது ஆகுது. பெரிய பெரிய காரை வாங்குறாங்க. பெரிய பெரிய ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டாகணும் அப்படின்ற தேவை அவங்களுக்கு ஏற்படுது. ஆனால் கொஞ்சமாக படிச்சுட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிற ஒரு நபர் இப்படி யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுன்ற தேவை அவருக்கு அதிகமாக இல்லை. அதனால் ரொம்ப அவரு செலவு பண்ணுறதும் கிடையாது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய படிக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் நிறைய படித்து நான் பணக்காரன் ஆகணும், அதுக்காக நான் படிக்கணும், நிறைய கடன் வாங்கணும் அப்படின்றது தான் தேவை கிடையாது. அடுத்து பணக்காரர்கள் அவங்களோட பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க? இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தோணலாம், பணக்காரர்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வாங்க மாட்டாங்க, ஏழைகள் தான் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் வச்சு. ஆனால் அது உண்மையே கிடையாது. பணக்காரர்கள் தான் உண்மையாக நிறைய குவாலிட்டியான காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறாங்க. ஏழைகள் ரொம்ப சீப்பான லோ குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை தான் வாங்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏழைகள் அவங்களோட 99% செலவு லோ குவாலிட்டியாக இருந்தாலும் 1% பொருட்களுக்காக ரொம்ப அதிகமாக பணத்தை விரயம் பண்ணுறாங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஊரில் நடக்கிற உதாரணத்தையே சொல்கிறேன். பொதுவாக ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸை ரொம்ப சீப்பாக லோ குவாலிட்டியில் வாங்கிடுவாங்க. அதனால அது அடிக்கடி வீணாக போகும். திரும்ப திரும்ப அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ், உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு வாங்குகிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக பெரிய பிராண்டில் எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக வாங்குவாங்க. ஆனால் அதை பயன்படுத்தாமல் அப்படியே தூக்கி பீரோவில் வைப்பாங்க.
ஆனால் பணக்காரர்கள் உண்மையாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸை கரெக்டான விலையில் ஒரு குவாலிட்டியான பிராண்ட்லேருந்து வாங்குவாங்க. ஏழையை விட கொஞ்சம் காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவாங்க. அதனால் அது வீணாக போகாது அவ்வளவு சீக்கிரமாக, ஸோ நீடித்து உழைக்கும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் பயன்படுத்தக்கூடிய இந்த கல்யாணத்துக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியாக வாங்க மாட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை வாங்குவாங்க. அதை பீரோலையும் வைக்காமல் அது தினமும் பயன்படுத்தவும் செய்வாங்க. ஸோ பணக்காரர்கள் ஆக்சுவலாக அவங்களோட பணத்தை குவாலிட்டியான பொருட்களில் பயன்படுத்துகிறாங்க. ஏழைகள் தேவையற்ற பொருட்களில் காஸ்ட்லியாகவும் தேவையான பொருட்களை லோ குவாலிட்டியாகவும் சீப்பாகவும் வாங்குகிறாங்க. அடுத்து பணக்காரர்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறாங்க, எப்படி பணத்தை சேமிக்கிறது, எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பிளான் பண்ணுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்க. பணக்காரர்கள் மார்க்கெட்டில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஏழைகள் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான பொருளெல்லாம் வாங்கலான்றதை பார்க்குறதுக்காக, எந்த மாடல்லாம் லேட்டஸ்ட்டாக வருது அப்படின்றத பார்க்குறதுக்காக செலவழிக்கிறாங்க. ஸோ பணக்காரர்கள் மாதிரி நேரத்தை செலவழிக்கிறது தான் நம்மளும் பணக்காரன் ஆகிறதுக்கான வழி. பணக்காரர்கள் எல்லாரும் தன்னை பணக்காரன் மாதிரி வெளியே காட்டிக்கிறத விட உண்மையாக பணக்காரனாக ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறத அதிகமாக விரும்புகிறாங்க. உங்களோட கோல் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக அடைஞ்சிட முடியும். ஆனால் நிறைய பணத்தை சம்பாதிச்சு நிறைய பணத்தை செலவு பண்ணி அடுத்தவங்களுக்கு முன்னாடி பணக்காரன் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பொருளை வாங்கி அதன் மூலியமாக உங்களோட ஸ்டேட்டஸை பெருசுன்னு நீங்கள் காட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண நிறைய செலவை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஆத்தர் மிஸ்டர் ஆலன் அப்படின்றவரோட கதையை சொல்கிறார். ஆலன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான சொத்தை சேர்த்து வச்சுருக்கிறார். ஒரு நாள் அவரை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ரோல்ஸ் ராயல்ஸ் காரை பரிசாக கொடுக்குறாங்க. அவர் அதை பார்த்த உடனேயே இந்த கார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த ஆத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் காருன்றதே ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் அந்த காரை உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி ஒருத்தவங்க தராங்க, அதை எதுக்கு வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆலன் சொல்கிறாரு, இந்த கார் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், என் வீடு ரொம்ப சாதாரண வீடு, சிம்பிளாக தான் இருக்கும், இந்த காரை கொண்டு போய் அங்கே நான் நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ இந்த காரை அங்கே நான் நிறுத்தின உடனே எனக்கு என்ன தோணும், வீட்டை பெருசாக மாற்றலாம் அப்படின்னு தோணும், அதுக்கு செலவு பண்ணுவேன். வீட்டை மாற்றின உடனே எனக்கு என்ன தோணும், உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் நல்லா இல்லை அதை மாற்றலாம் அப்படின்னு தோணும். இந்த காரை நான் ஓட்டுறப்ப இந்த மாதிரி சாதாரணமான எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, ஒரு ஸ்டைலிஷான கோட் சூட்டை போட்டுட்டு தான் நான் போகணும், அதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சாதாரணமான நபர்கள், என் கம்பெனியில் வேலை பார்க்குற பல பேர் என்னோடய நண்பர்கள், அவங்க கூடலாம் அடிக்கடி வெளியே போவேன். அப்போ நான் இந்த காரை எடுத்துகிட்டு போனேன்னா என்னை அந்நியப்படுத்தி காட்டும், அவங்களும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், மீன் பிடிக்க போவேன், அப்போ போகிறப்பெல்லாம் இந்த காரில் ஒரு மீன் வாளி எடுத்து வச்சுட்டுலாம் போக முடியாது. ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலையும் நான் டோட்டலாக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு, ஸோ தேவையில்லாமல் இந்த பொருளை வாங்கி என்னோடய ஸ்டேட்டஸை நான் உயர்த்திக்க விரும்பலை அப்படின்னு சொன்னாராம். அவர் அப்படி யோசிக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாருன்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஒரு ஷாக்கிங்கான நம்பரை சொல்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர்களில் 37% பேர் செகண்ட் ஹேண்ட் காரை தான் வாங்குகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 90% பணக்காரர்கள் அவங்க ரெண்டாவது கார் வாங்குறப்ப, அதாவது முதல் கார் வீணானோன்னு ரெண்டாவது கார் வாங்குறப்ப முதல் காரை விட காசு கம்மியான காரை வாங்குகிறாங்களாம். ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாகணும். அது என்னென்னா, உங்களோட ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக என்றைக்குமே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. அடுத்து பணக்காரர்கள் யாரும் அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அதிகமான காசை வாங்குறது கிடையாது. எந்த ஒரு அப்பா அம்மா தன்னோட பிள்ளைக்கு நிறைய காசை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது, குழந்தைலாம் பிறந்துடுது, அதுக்கப்புறமா அவனோட மாத செலவை செய்கிறதுக்கு மாதம் 50,000, 1,00,000 தொடர்ந்து எந்த அப்பா அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அந்த அப்பா அம்மா ஏழையாக தான் இருப்பாங்க. இது நம்ம எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஆச்சரியப்படுத்துகிற விதமாக, எந்த குழந்தை அப்பா அம்மா கிட்டேருந்து அதிகமாக காசை வாங்கிக்கிட்டே இருக்கோ அந்த குழந்தையும் ஏழையாக இருக்கான். ஏன்னா அடுத்தவங்களோட பணத்தை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ எப்போ நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து காசு வாங்கிக்கிட்டே இருக்கோமோ அப்போ ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், செலவு பண்ணுற ஹேபிட் வந்துடும், அதுக்கப்புறம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது நம்மளால் முடியாத ஒரு காரியமாகவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் எப்போ நம்ம அப்பா அம்மா நமக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அப்போ நமக்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு புடிப்பே வராது. அப்பா அம்மா தொடர்ந்து மாதம் மாதம் நிறைய காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வேலையில் ஒரு சுப்பீரியர் நம்மளை திட்டாருன்னா அங்கே சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், நீ என்ன என்ன சொல்கிறதுன்னு அந்த வேலையை உதறி தள்ளிட்டு போயிடுவோம், பொறுப்பும் இருக்காது, ஒரு அன்புரொடக்டிவாக நம்ம இருப்போம். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எந்த அப்பா அம்மா குழந்தைக்கு காசு கொடுக்கலையோ அவங்களாம் பணக்காரர்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட குழந்தை அவங்கள்ட்டேருந்து பணம் வாங்காதனால
பொறுப்புணர்வோட நல்ல வேலை செஞ்சு அவங்களும் பணக்காரர்களாக மாறுறாங்க. எந்த அப்பா அம்மா குழந்தைக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க ஏழையாக இருக்காங்க. அந்த குழந்தை அப்பா அம்மாட்ட காசு வாங்கி வாங்கி பழகுனதுனால அதுவும் ஏழையாகவே இருக்கான். அதுக்காக உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்ல, அவங்களோட நல்ல ஹெல்த்துக்காக, அவங்களோட எஜுகேஷனுக்காக, அவங்கள ஒரு நல்ல மனிதனாக மாற்றுறதுக்காக நிறைய செலவு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க கேட்குற எல்லா விஷயத்தையும் நான் வாங்கி தருவேன், அவங்க கேட்குற மாதிரியே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா உங்கள் குழந்தை கேட்குற எல்லா விஷயத்தையும் உங்களால் வாங்கி தர முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேபி இன்னைக்கு ஒரு பொம்மையை வாங்கித்தரலாம், ஒரு ஐஃபோனை வாங்கித்தரலாம், ஒரு பைக்கை வாங்கித்தரலாம். நாளைக்கு இந்த உலகம் என்னை மதிக்கலைன்னு அந்த குழந்தை சொல்கிறப்ப உங்களால் அதை வாங்கித்தர முடியாது. நான் ஆசைப்படுற பொண்ணு என்னை ஏற்றுக்கலன்னு சொல்கிறப்ப உங்களால் அதை வாங்கித்தர முடியாது. எனக்கு நண்பர்களே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப உங்களால் அதை வாங்கித்தர முடியாது. என்னால் எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப உங்களால் அதை வாங்கித்தரவே முடியாது. அப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்னென்னா, உனக்கு இந்த உலகம் எதையுமே கொடுக்க போகிறதில்ல, நீயா உழைச்சி அதை பெற்றுக்க முடியும். அப்படியும் நீ நினச்ச எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்காது. அப்படி எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கலன்றதுனால நீ உடஞ்சி போக வேண்டிய தேவையில்லை, அப்பயும் சந்தோஷமாக இருக்கலான்ற ஒரு விஷயத்தை தான் கற்றுத்தரணும். அதை கற்றுத்தரணும்னா சின்ன வயசில் அவங்க கேட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கி தந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடாது. இந்த ஃபிலாசபியை தாண்டி அப்பா அம்மா காசை அதிகமாக வாங்குற குழந்தைகள் எப்படி இருக்காங்க இந்த ஸ்டடி மூலமா தெரியுது அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் அப்பா அம்மா காசை அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க பணத்தை அதிகமாக சேமிக்கலை, இன்வெஸ்ட் பண்ணலை. யாரெல்லாம் அப்பா அம்மா காசை அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களாம் அப்பா அம்மாவோட சொத்தை தன்னோட சொத்தாக நினைக்கிறாங்க. எனக்கு வீடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதனால நான் வேலைக்கு போக வேணாம்னு அன்புரொடக்டிவாக இருக்காங்க. யாரெல்லாம் அப்பா அம்மாவோட காசை அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க கடனும் அதிகமாக வாங்குறாங்க. அவங்களோட தேவை பூர்த்தி செய்யப்படாத போது நிறைய கடன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் அப்பாட்ட கேட்டால் எப்படி கொடுக்க மாட்டார், மாதம் ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு கடனை வாங்கிட்டு நான் கஷ்டப்பட்டேன்னா கண்டிப்பாக வந்து அவர் அடைச்சிருவாருன்னு நினச்சி நிறைய கடன் வாங்குற பழக்கமும் இருக்குது. இந்த ஆத்தர் நிறைய பிஸ்னஸை சர்வே பண்ணாராம். ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, எந்த பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு பார்த்தா, எந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்டிங்கில் நிறைய ரெண்ட்டு பே பண்ணி இடம் கூட ஓன் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுதான். ஏன்னா ரெண்டே நான் பிஸ்னஸை ஓட்டி தான் கொடுக்கணும், என் சாப்பாடே இதில் தான் இருக்குது அப்படின்றப்போ வேறு வழியே இல்லை, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாகணும், உட்காந்து பிளான் பண்ணி ஆகணும், இதை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி ஆகணும், அப்போ நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவேன். ஆனால் இடம்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்றாங்க, பிஸ்னஸ்க்கு எல்லாமே அப்பா அம்மா வச்சு கொடுத்துட்றாங்க, நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் கடையை பிடிட்டு வேற எங்கேயோ தான் போகிறாங்க அந்த குழந்தைங்க. ஸோ இதே மாதிரி தான் குழந்தையோட லைஃபும். சின்ன வயசில் எல்லாத்தையுமே சொகுசாக அமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல மனிதனாக வரமாட்டாங்க. ஸோ ஒரு உங்கள் குழந்தையை வீணடிக்கிறதுக்கு சிறப்பான செயல் என்னென்னா அவங்க கேட்குற எல்லாத்தையும் வாங்கி தரது தான். அது அவங்கள மட்டும் ஏழையாக மாற்றாது, உங்களையும் ஏழையாக மாற்றிடும். பணக்காரர்கள்லாம் அவங்க குழந்தைக்கு பணத்தை வாரி இறக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். பணக்காரர்கள் என்றைக்குமே அவங்கள அவங்க குழந்தைக்கு முன்னாடி பணக்காரனாக காட்டிக்கிறதே கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவங்க குழந்தைகிட்ட டிசிப்ளினாக இருக்க சொல்லித்தராங்க, சிக்கனமான வாழ்க்கையை வாழ சொல்லித்தராங்க. குழந்தைகிட்ட என்றைக்குமே அவங்க நீ இதெல்லாம் உனக்கு இன்ஹெரிட் கிடைக்கும், நீ இதெல்லாம் வந்து உனக்கு நான் செத்ததுக்கப்புறம் உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஒருவேளை அவங்க குழந்தையே இவங்க அப்பாவோட சொத்துலாம் எனக்கு தான் அப்படின்னு நம்புனா அவங்க தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீ தனியாக எதையும் சாதிக்காமல் என்னோட சொத்தை கண்டிப்பாக உனக்கு நான் தரப்போகிறது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. குழந்தை ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும், அதை செய்யலை அப்படின்னா ஏதோ ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து ஏதோ பணத்தை கொடுத்து அதை வாங்க நினைக்கிறதில்ல, பணத்தை வச்சு நெகோஷியேட் பண்ணுறதில்ல. ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா படித்தா இதை வாங்கித்தரேன், ஒழுங்காக சாப்பிட்லன்னா சாப்பிட்டா இதை வாங்கித்தரேன் அப்படின்னு பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணல. நீ படிக்கணும் அது உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, இல்லை படித்தா என்ன நடக்குன்றதை புரிய வைக்கிறாங்க, படிப்பு மேலே ஆர்வத்தை உண்டு பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக படித்தா பொருள் வாங்கித்தரேன்னு சொல்லி பொருள் மேலே ஆர்வத்தை அவங்க உண்டு பண்ணுறது கிடையாது. குழந்தை வளர்ந்து அதுக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இவங்க இன்வால்வ் ஆகிறது கிடையாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் பணத்தை கொடுக்கறது கிடையாது, குழந்தைக்கு டிசிப்ளின் வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது கிடையாது. உன் வயசில் நான் என்ன பண்ண தெரியுமா, நான் எப்படிலாம் சம்பாதிச்சேன் தெரியுமான்னு டீமோட்டிவேட் பண்ணுறதும் கிடையாது. கடைசியாக ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க, அது என்னென்னா பணத்தை விட இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. உன்னோட ஹெல்த், உன்னோட லவ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட ஒழுக்கம், உன்னோட நேர்மை, இதெல்லாம் பணத்தை விட ரொம்ப 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 முக்கியம், பணத்தால் வாங்கவும் முடியாதுன்றதை சொல்லித்தராங்க. ஸோ ஓவராலாக இந்த புத்தகத்துலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆனால் நம்ம ஏற்றுக்க மறுக்கிற ஒரு விஷயம்தான், நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அதில் சிக்கனமாக வாழ்ந்து பணத்தை சேவ் பண்ணி ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையோடு காத்திருந்தால் நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க, ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாகவும் இருப்பீங்க. பட் இதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நிறைய பேர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்னா, இப்படி பொறுமையாக நான் ஏன் இருக்கணும், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவேன், ஒரு பெரிய ஆக்டர் ஆக போகிறேன், ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆக போகிறேன், நிறைய பணத்தை நான் சம்பாதிக்க முடியும் என்னால், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறவங்கலாம் ஒரே ஒரு டேட்டாவை புரிஞ்சுக்கணும்,
இந்த உலகத்தில் எல்லாருமே நான் நிறைய சம்பாதிச்சு பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்றத நம்ம தான் செய்கிறாங்க. ஆனால் அப்படி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 100 பேர் கூட கிடையாது. ஆனால் யாரெல்லாம் நான் பணத்தை பொறுமையாக சேர்த்து பணக்காரன் ஆவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுருக்காங்களோ அதில் 99 பேர் அந்த பணக்காரனாக ஆகிடுறாங்க. ஸோ எது பெட்டர் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி நிறைய சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலை. நீங்கள் அதுக்கும் முயற்சி பண்ணணும். ஆனால் அப்படி ஆனாலும் சிக்கனமான வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக இந்த புக் பற்றின என்னோடய ரிவ்யூ என்ன? என்னோடய ரிவ்யூவை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாப்பிக்கை நான் பேசினா கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் வரும். அந்த கேள்விகள் என்னென்னா, பணத்தை சேமித்து வைங்க சேமித்து வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா, என் வாழ்க்கையை நான் வாழவே கூடாதா அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பணத்தை செலவு பண்ணி நிறைய பொருட்களை வாங்குறது மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்கன்றது தான். இந்த கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கேள்வியே கேட்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமாக, பணத்தை சேமித்து வைங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருமே தேவையில்லாத செலவு பண்ணாமல் பணத்தை சேமித்து உங்கள் கூட வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ உங்கள் பணத்தை உங்கள் கூட வச்சுக்கங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் தப்பு? ஒருவேளை நான் ஏன் என் மனதை என் கூட வச்சுக்கணும், நீ சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறது நல்ல மோட்டிவில் தான் சொல்கிறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 55-60 வயசு இருக்கிற ஒரு நபரை நீங்கள் தேடி பிடிச்சி பாருங்கள். ஒரு 10-15 பேர் அப்படி பாருங்கள். அந்த 10-15 பேரில் யாரெல்லாம் சின்ன வயசில் ஒழுங்காக அதிகமாக பணத்தை சேமிக்காமல் நிறைய விரயம் பண்ணிவிட்டு இப்பயும் வேலைக்கு போயே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க. இன்னும் சில நபர்களை தேர்ந்தெடுங்க. யாரெல்லாம் சின்ன வயசில் ஓரளவுக்கு சிக்கனமாக இருந்து நல்ல பணத்தை சேமித்து வச்சு இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களையும் தேர்ந்தெடுங்க. இந்த 2 நபர்கள்கிட்டையும் பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் பணத்தை சேமிக்கணுமா வேணாமான்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களால் இதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேணாம். ஏன்னா இந்த புத்தகத்தில் நிறைய நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் சொன்னதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜில் சொல்லிடலாம். ஆனால் இந்த புத்தகம் 200 பேஜுக்கும் அதிகம். ஸோ மீதி பேஜில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இவங்க பண்ண சர்வேவோட நிறைய நம்பர்ஸை நிறைய கேஸ் ஸ்டடியை சொல்லியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம். ஈவன் உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சாலுமே இது உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் அமெரிக்காவை சுற்றி சுற்றி வரும், அமெரிக்கா பற்றியே இருக்கும். ஸோ நம்மளால் ரிலேட் பண்ணிக்கவும் முடியாது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நான் ஒரு புத்தகத்தை உங்களை படிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். என்னோடய சம்மரியை நான் ரெடி பண்ணுறப்ப ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியல அப்படின்னு தோணினாலோ, இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்மளால் இந்த வீடியோக்குள்ளே அடக்க முடியலையே அப்படின்னு எனக்கு தோணினாலோ, அந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு கட்டாயம் சொல்வேன். ஆனால் சில சமயம் ஒரு சம்மரி பண்ணுறதுக்கே இந்த புத்தகத்தில் கண்டென்ட் இல்லைன்னு எனக்கு தோணும். அதாவது இந்த புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட்டை என்னால் 10 நிமிஷத்துலேயே சொல்லி முடிக்க முடியும். ஸோ இன்னும் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா, அப்போ என் வீடியோவை பார்த்தாலே போகிறோம், புக்கை வாங்கி படிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த புத்தகத்தில் அப்படி தான் இருந்தது. ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் இருந்தது, ஆனால் நிறைய கேஸ் ஸ்டடி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு இதில் சொல்லியிருக்கிற சேம் கருத்தை நிறைய புத்தகத்தில் சொல்லிட்டாங்க, நிறைய நபர்கள் பேசவும் செஞ்சிட்டாங்க. ஸோ மேபி உங்களுக்கு இந்த புக் போர் அடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து இதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சாலோ, இல்லை இந்த மாதிரி ஃப்ரூகாலிட்டி பற்றி பேசுகிற நிறைய பேரோட ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிருந்தாலோ, இந்த புத்தகம் படிக்கணுன்ற தேவை கிடையாது. பட் வாங்கி படிச்சிங்கன்னா தப்பும் கிடையாது, நல்ல புக் தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு புக் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.